வணக்கம். சிக்னல் ஜென்ரேட்டர் இது உங்களுக்கு மார்க்கெட்டில் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா, டார்கெட் என்னென்ன எதிர்பார்க்கலாம், ஸ்டாப்லாஸ் என்ன அப்படின்ட்டு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் பண்ணி தரும். ஸோ இப்போ மார்ச் 2 மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆகிட்டு ஸ்லோவாக அப்படியே ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. மார்னிங் மார்க்கெட் எப்போயுமே கமாடிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோவாக தான் வந்திருக்கும். ஸோ அதான் இப்போ போய்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து ப்ரீவியஸாக மார்ச் 1 க்ரூடாயில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரூடாயில் 1 மினிட் சார்ட்டில் உங்களுக்கு ஷோ பண்ணுறோம். 1 மினிட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா நிறைய என்ட்ரிஸ் கிடைக்கும். இதில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர் அட் 10 பாயிண்ட்டு. ஸோ அது நம்ம 10 பாயிண்ட்ஸ் தான் வந்து இப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறோம். அது எப்படி அச்சீவ் பண்ணுதுன்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஆக்சுவலி இது ரிலேட்டடாக நிறையவே வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அது நீங்கள் செக் பண்ணி பார்க்கணுன்னா சேனல் நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர், அதில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் வந்து ப்ரீவியஸ் டே செல் கால் வந்திருக்கு 4535ல். ஸோ அது செல் கால் வந்தது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஆக்சுவலி நேற்று ஒரு ட்ரெண்டு தான், அந்த ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆனது 10 o'clock ஸ்டார்ட் ஆனது, மார்க்கெட் ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் டவுனில் இறங்கிக்கிட்டே தான் இருந்துச்சு. அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா பை கால். ஆக்சுவலி இங்கே நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்காது, ஸ்டாப்லாஸ் தான் வந்து ட்ரிகர் ஆகிருக்கும். 4:52 வந்திருக்கும். இது பார்த்தீங்கன்னா நமக்கு 42 ஸ்டாப்லாஸ் ஆகிருக்கும். அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் 4536. ஸோ இது பார்த்தீங்கன்னா 24 வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுன் வந்து இறங்கியிருக்கு 4524 வரைக்கும். ஸோ இதில் ஈஸியாக நம்மளால் 10 பாயிண்ட் ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணியிருக்க முடியும். இது 9 o'clock வந்திருக்கு. அதுக்கு ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா 8:40 பை கால் வந்திருக்கு 4557. அது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4570 வரைக்கும் போயிருக்கு. நமக்கு 60 10 பாயிண்ட் ப்ராஃபிட்ஸ் வந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மாற்றி மாற்றி கொடுத்துட்டே இருக்கும். மார்க்கெட் கொஞ்சம் ஏறுத ஆரம்பிக்குது அப்படின்னாலும் பை பண்ணலாமா, அதே மாதிரி மார்க்கெட் ரிவர்சல் வருதுனாலும் செல் பண்ணலாம்னா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சொல்லிடும். ஸோ இதை வச்சு நீங்கள் ஈஸியாக ஒரு என்ட்ரி மிஸ் பண்ணாலும் அடுத்த என்ட்ரியில் நீங்கள் டார்கெட்ஸ் எய்ம் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். அடுத்தடுத்து உங்களுக்கு கால்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக டார்கெட்ஸ் வந்து அச்சீவ் பண்ணலாம். எப்போயுமே வந்து இந்த ஈவினிங் டைமில் நல்ல வாலட்டைல் இருக்குன்றனால தான் உங்களுக்கு இவ்வளோ என்ட்ரிஸ் வந்து கிடைக்கிது. அதே மாதிரி ஈவினிங்கில் எடுக்கிற வாலட்டைல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ட்ரெண்டு கண்டிப்பாக வந்து கொஞ்சம் ஃபாலோவும் பண்ணும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 10 பாயிண்ட் தான். இப்போ இருக்க க்ரூடாயில் மூமெண்ட்டுக்கு ஈஸியாக 40 பாயிண்ட் 50 பாயிண்ட்ஸ் வந்து மூமெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கு. நம்ம மினிமமே 40 பாயிண்ட் கொடுக்குற இடத்துல நம்மளால் 10 பாயிண்ட் ஈஸியாக ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ண முடியும். நமக்கு தேவை ஒரேடியாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கூட 10 பாயிண்ட்டாக கூட எடுக்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் இது வந்து மாற்றி மாற்றி கொடுத்துட்டே இருக்கும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி என்ட்ரிஸ் வந்து எங்கே எடுக்கலாம், எங்கே வந்து டார்கெட்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம், எங்கே வந்து ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணலாம் அப்படின்ட்டு இது உங்களுக்கு மாற்றி மாற்றி பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பை பண்ணலாமா, என்ன பாயிண்ட்டு என்ன டைமிங்கில் வந்துருச்சு, ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி என்ட்ரி எடுத்துகிட்டு நம்ம டார்கெட்ஸ் ரீச் பண்ணலாம். அதுக்கடுத்து செல் பண்ணலான்னாலும் எந்த இடத்துல, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம். ஈவினிங் டைம்ன்றனால உங்களுக்கு நல்ல வாலட்டைலும் கிடைக்கும், நல்ல என்ட்ரிஸ் மாற்றி மாற்றி கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி டார்கெட்ஸும் வந்து ஓரளவுக்கு 10 பாயிண்ட் ஈஸியாகவே வந்து கொடுத்துரும். இங்கே கூட 4590 பை கால் வந்திருக்கு ஈவினிங் 6:10. 90 வந்த பை கால் பார்த்தீங்கன்னா 4603 வரைக்கும் ஹை வந்து போயிருக்கு. ஸோ இதில் நம்மளால் ஈஸியாக 10 பாயிண்ட் ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். இப்போ அதுக்கு ப்ரீவியஸ் பார்த்தீங்கன்னா செல் கால் அது 3 o'clock வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கால்ஸ் மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே இருக்கும். இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு தேவையான ஓன் கால்ஸை டெய்லி உங்கள் சிஸ்டமில் நீங்களே பார்த்துக்கிறதுக்கு இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.